மின்சார வாரிய செய்திகள். இலவச மின்சாரத்துக்காக 400,000 விவசாயிகள் பதிவு செய்து காத்திருப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி. இலவச மின்சாரத்துக்காக 400,000 விவசாயிகள் பதிவு செய்து காத்திருப்பதாக சட்டப்பேரவையில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார். சட்டப்பேரவையில் நேற்று 17/8/2021 நடைபெற்ற பட்ஜெட் மீதான 2வது நாள் விவாதத்தில் நிறைவாக அதிமுக உறுப்பினர் சம்பத்குமார் அரூர் தொகுதி பேசினார். அவர் தனது பேச்சை தொடங்கியதும், கடந்த அதிமுக ஆட்சியில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போதே அரசின் கடன் சுமை ₹487,000 கோடி என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது ஏன் அதை தெரிவிக்க வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்? கடன் அளவு தெரிந்திருந்தும் தேர்தல் அறிக்கையில் பல வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக அறிவிக்கப்பட்டது என்றார். அவரது பேச்சை கேட்டு கடும் கோபமடைந்த நிதியமைச்சர் பிடிஆர் பல்லுவேல் தியாகராஜன் எழுந்து சில கருத்துக்களை தெரிவித்தார். அதற்கு அதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் அந்த கருத்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய உறுப்பினர் சம்பத்குமார், திமுக ஆட்சிக்கு வந்தாலே அடிக்கடி மின்தடை ஏற்படுகிறது என்றார். அதற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, 2006-2011 ஆண்டு நம்முடைய அரசின் மின் நிறுவுதிறன் 80% மேல் இருந்தது. அது படிப்படியாக குறைந்து 58% வந்துவிட்டது. 2006-2011 ஆண்டு காலகட்டத்தில் இலவச மின்சார இணைப்பு 2,04,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 2011-2016 ஆண்டுகளில் 87,000 விவசாயிகளுக்குத்தான் வழங்கப்பட்டது. தற்போது தமிழ்நாட்டில் இலவச மின்சாரத்துக்காக 452,000 விவசாயிகள் பதிவு செய்து காத்திருக்கிறார்கள். கடந்த ஆட்சியில் மின்மிகை மாநிலம் என்று சொன்னீர்களே, இவர்களுக்கு மின் இணைப்பு வழங்கியிருக்கலாமே. கடந்த 9 மாதங்களாக மின்சார பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை. தற்போது அந்த பணிகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றன என்றார். பின்னர் பேசிய உறுப்பினர் சம்பத்குமார், அதிமுக ஆட்சியில் 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்பட்டது. அப்போது மின்கட்டணம் செலுத்தாதவர்கள் இப்போது மின்கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, பயன்பாட்டுக்கு ஏற்பவே மின்கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சமூக வலைதளங்களில் சில குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. அதில் 50 பேர் அளித்த மின் கணக்கீட்டு எண்ணை வைத்து அவர்களிடம் நேரடியாக சென்று அதிகாரிகள் ஆய்வு செய்து விளக்கிய போது மின் கணக்கீடு சரி என்பதை ஒப்புக்கொண்டனர். இயக்குனர் தங்கர் பச்சானும் இதேபோல் புகார் கூறியிருந்தார். அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்து விளக்கம் அளித்தபோது மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இவ்வாறு விவாதம் நடந்தது. இதை போன்ற மின்சார வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.